இயர்க்கு பர்த்டேல ஆமா நம்ம சர்ப்ரைஸா கோதும் பாயாச செய்யலால ஆமா நம்ம செய்யலாமா சரி ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்ன மாதிரி பொம்பளை பிள்ளை இருக்கிற அப்பா அம்மார்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது என்னோடய தம்பி பையனுக்கு பிறந்தநாள் அதுக்கு என்னோடய பொண்ணு எதனா கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் சமைச்சு கொடுமா தம்பிக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு நான் சின்ன பொண்ணு தானே எப்படி சமைக்க முடியும்னு என் பொண்ணு கேட்டேன் அதுக்கு நான் சொன்னேன் இப்போமே கற்றுக்க எதிர்காலத்தில் உனக்கு தேவைப்படலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லோரும் செல்ஃபோனு டிவி இது தான் என் பொண்ணும் அப்படி தான் செல்ஃபோன் எடுத்தான்னா வைக்கவே மாண்டா டிவின்னா சுட்டி டிவி கார்ட்டூன் சேனல் இதிலே தான் முழுகியிருப்பா சரி நம்ம ஒரு புது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கு இந்த கொஞ்சம் சமையலுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டை மாற்றணும்னா அவங்க வந்து அந்த செல்ஃபோன் நோண்டுறது டிவி பார்க்குறது இதை கொஞ்சம் குறைப்பாங்க இது வந்து என்னோடய முயற்சி தான் உங்கள் முயற்சி எப்படின்னு பார்த்துக்காங்க நான் இப்போ ஒரு ஐடியா பண்ணலான்றேன் முடிவு பண்ணேன் அதான் எல்லாமே தான் பண்ணாங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறாங்க நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் செய்கிறாங்க இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அப்படியே கொஞ்சம் பழகிறோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு பாத்திரத்தை தூக்குறது ஒரு குக்கரை தூக்குறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படியே பழக்கம் வர வர நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு 10-12 படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சமையலுக்கு ஒரு உதவி செய்யும் குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்க கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம் அதுவும் நம்ம பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்மளால் பழைய காலத்து மருத்துவம் அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது இப்போ இருக்கிறது வந்து லேட்டஸ்ட்டு சாப்பாடு விஷயத்தை சொல்லி கொடுத்து வளங்க பெண் குழந்தைங்க இனி போகிற காலத்தில் சமைக்கிறதே அபூர்வமாயிரும் அந்த அளவுக்கு தான் இருக்குது நாகரிகம் ஏதோ ஒரு சின்ன முயற்சி முடிஞ்சால் பாராட்டுங்க தேங்க்யூ